எடுத்து கொடுக்குறவங்க விவசாய நிலங்களில் லீஸுக்கு எடுத்து விவசாயமும் பார்த்துக்கிட்டு வராங்க. அவங்க விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்துக்கு பக்கத்துல இருந்து தான் பொந்து தேன் எடுக்கிறாங்க. இந்த நிலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிடையாது. வாங்க எப்படி பொந்து தேன் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பீஸ் கிட்ட இருக்கு. எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா நான் கொட்டு வாங்கினா இது புதுசு எனக்கு, அவங்க தாங்கிப்பாங்க. என்னால் தாங்க முடியுமான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
ஒரு அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்குது. நம்ம 2 கிலோ அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தோம் அப்படி இல்லை. படத்துக்குள்ளே இங்கே இந்த மரத்தில் கொந்தில் தேன் இருக்குதுன்ற அவங்க கண்டுபிடிச்சி வைக்கிறது பெரிய விஷயம். இதுலேருந்து கொஞ்சம் தேன் டேஸ்ட் பண்ணலாமா? ஆ பண்ணுங்கள் பண்ணுங்கள். நல்ல விஷயம் சேரில் இருக்குது, ஒன்று எடுங்களா? தெரியும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடலாமா? ஆ சாப்பிடுங்க. அது பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே சொட்டை சொட்டை தேன் சொட்டை சொட்டை இருக்குது, அது தேனி வேறு இருக்குது. அதை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த பக்கம் சாப்பிட்லான்னு இருக்கேன். நமக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரெஸ்ட் சாப்பிட்ற மாதிரி அப்படிம்பாங்க. வாவ் வேற லெவல். அதாவது தேனை அப்படி கையில் விட்டு இப்படி நக்கி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டைம் அந்த அடையோட நீங்கள் வந்து சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க, 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 சாப்பிட்ற சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் மாம்பழம் சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள் அப்படியே குழிகிறேன். ஆ வழி வழி உண்மையிலே செம்மையாக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி கட்டியாக சாப்பிட்றதுல அருமையாக இருக்கிறோங்க. ஆனால் கையில் அதை பிடிச்சி சாப்பிட்றதுங்க கொஞ்சம் கசக்கின மாதிரி இருக்குங்க. கசகிற மாதிரி இருக்கும், இல்லை லைட்டாக அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் இந்த தேன் வந்து ரொம்ப அதான் அது கசப்புன்னு இல்லை, இனிப்போட லைட்டாக அந்த கசப்பும் ஒரு மாதிரி சுருன்னு ஒரு மாதிரி ஃபீல் இருக்கு. ரொம்ப சாப்பிட்டா எரிய ஆரம்பிக்கிறோம். ஏன்னா என் உள்ளங்கையில் அப்படி ஃப்ரெஷ்ஷாக அந்த பொந்து தேன் அதை புரிஞ்சு வச்சுருக்கேன். அதோட அடையோடையும் கொஞ்சம் சாப்பிட்டேன், தேனாவும் எடுத்து அப்படி சாப்பிட்டுருக்கேன். இதில் அப்படியே எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது, ராயல் ஜெல்லி, போலன் எல்லாமே அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா புரியிற மாதிரி மறுபடியும் அப்படி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ். இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்துருச்சு. அப்படிங்க கொஞ்சம் பாவம், அதோட தினம் தான் நம்ம சாப்பிட்றோம். அது டென்ஷன் வரதுல நியாயம் இருக்கு. வேற லெவலுங்க உண்மையிலே இந்த டேஸ்ட். எல்லாருமே நீங்கள் வந்து அனுபவிச்சு பார்க்கணும்.